இன்னைக்கு நான் பார்க்க போற சமையல் வந்து முட்டை கிரேவி. தேவையான பொருள் 60 முட்டை நாங்க எடுத்திருக்கோம். நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டதை வச்சு சமைச்சுங்க. எண்ணெய், வெங்காயம், தக்காளி, முட்டை கிரேவி மசாலா, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, சோம்பு, பூண்டு, உப்பு, மிளகாய் பொடி, இஞ்சி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, புதினா, மல்லி இலை, இதெல்லாம் வச்சு சமைக்க போறோம். முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியில் அடுக்கிட்டு இருக்கேன் அடுப்பில் எடுத்து வைக்கிறதுக்கு. நாங்கள் நிறைய சமைக்கிறதுனால நிறைய முட்டை வச்சு செய்கிறோம். நீங்க வீட்டில் செய்யறவங்க உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு முட்டை வாங்கி செய்யுங்க. முட்டையை தண்ணியில் அடுக்கி வச்சுட்டேன். வானல் எடுத்து அடுப்பில் வைக்கிறேன். ஏன் அப்படி திணறிக்கிட்டு என்ன பண்றது? முட்டை வெந்துட்டு இருக்கட்டும். வெங்காயம் இந்த காலையெல்லாம் உரிக்க போறோம். முட்டை வேக வைக்கிறப்ப உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடலன்னா வெடிச்சிடும், ஒழுங்காக உரிக்கிறதுக்கு வராது. தம்பி கையில வச்சிருக்கோம். தம்பி பூண்டு ஒரு வந்துருச்சு. எடுத்துட்டு பச்சை தண்ணில போட்டு உரிக்கலாம். தண்ணி வச்சிருக்கேன், அதுல இந்த பாத்திரத்துல மாத்திக்கலாம். இப்பதான் சட்டுனா ஆறும். நிறைய இருக்கிற இடத்த எடுத்தா நல்லா இருக்கும். காட்டு வெட்டியில எடுக்கிறோம். புடிச்சு வைக்க போடுறத அந்த கிளாஸ் கழுவிட்டு எனக்கு ரோஸ் அடிக்கு ரோஸ் எல்லாம் கழுவுறோம். அவன் போட்டிருக்க கலர் ட்ரெஸ் எடுக்கிறீங்களா? ஐசு நல்ல குளிர்ச்சியா இருக்காது. முட்டையை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். கிரேவில போடுறதுக்கு முட்டையை பொரிக்கப்போம். முட்டையை வந்து கொஞ்சமா இப்படி மஞ்சள் கருவு தெரியற அளவுக்கு கீறக் கூடாது. மேல இப்படி இந்த அளவுக்கு எடுத்தா போதும். எண்ணெய் காஞ்சிருச்சு, முட்டையை எடுக்கும்.
அந்தளவுக்கு புரிஞ்சா போதுமா? பாருங்க ரெண்டு பக்கமும் நல்லா பறிச்சுட்டு பொறிஞ்சிருச்சு. ரெண்டு பக்கமும் பொறிஞ்சிருக்கு. கலருக்கு வரப்ப எடுத்துருங்க. நான் எடுக்க போறேன். முட்டை பொறிச்ச எண்ணெயிலேயே தான் செய்ய போறேன். கொஞ்சமா எண்ணெய் எடுத்து வச்சுட்டேன். மீதி எண்ணெயில செய்ய போறேன். எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் வச்சிருக்கேன். சட்டில சோம்பு கருவேப்பிலை வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விடும். ஃபர்ஸ்ட்லேயே போட்டால் அடியில் பிடிக்கும். அதனால தான் வெங்காயம் வதங்கினப்புறம் போடுறோம். தக்காளி சேர்த்துட்டோம்னா பிடிக்காது. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். கிண்டிக்கிட்டே இருந்தால் அடி பிடிச்சிரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். தக்காளி சட்னா கரைஞ்சிரும். அதனால மஞ்சப்பொடி இப்போ சேர்க்குறேன். அது தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு கரையிறதுக்காக தான் உப்பு. மீதி உப்பு இன்னும் கொஞ்சம் நேரம் எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இப்போ சேர்த்துக்கலாம். முட்டை கிரேவி மசாலாவை சேர்த்துக்கலாம். மல்லிப்பொடி எல்லாத்தையும் வந்து காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். தம்பி வாசம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கா? எப்படி செய் அப்படிங்கிறான். சூப்பர். காரம் கம்மியா இருக்கு. ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம்.
கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு. முன்னாடி வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக போட்டோம். எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டுக்கலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. முட்டையை சேர்த்து கிளறிக்கலாம். மெதுவா கிளறுங்க, முட்டை உடஞ்சிரும். உடஞ்சிருச்சு, நாங்க வரும்போதே உடையுது. கொஞ்ச நேரம் இருக்கட்டும். முட்டையில இருந்தது உப்பு காரம்லாம் இறங்கணும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். கிரேவி ரெடி ஆயிருச்சு. மல்லி தழை தூவி இறக்கிடலாம். சூப்பர். மோடி நரேந்திர மோடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க.